காலை வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்தியாவின் வினேஷ் போகத். வெள்ளி பதக்கத்தை உறுதி செய்து அசத்தல். ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார் நீரஜ் சோப்ரா. நாளை இரவு நடைபெறும் போட்டியில் தங்கத்தை வெல்வாரா என எதிர்பார்ப்பு. ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் ஜெர்மனியிடம் தோல்வியடைந்த இந்தியா. வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் ஸ்பெயின் அணியுடன் நாளை பலப்பரீட்சை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி. வன்முறையை தொடர்ந்து வங்கதேசத்தில் நாடாளுமன்றம் கலைப்பு. இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தேர்வு. வங்கதேசத்தில் இந்தியர்களின் நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. ஷேக் ஹசீனாவின் வேண்டுகோளை ஏற்றே அடைக்கலம் கொடுத்ததாகவும் நாடாளுமன்றத்தில் விளக்கம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய நீர். விருதுநகர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தம். இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் மாயமான மீனவர் குடும்பத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல். 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் நிதி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கோவை சூலூரில் சர்வதேச விமானப்படை பயிற்சி தொடக்கம். ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட 5 நாட்டு வீரர்கள் பங்கேற்பு. கன்னியாகுமரியில் 20க்கும் மேற்பட்டோர் நிலங்களை முறைகேடாக பதிவு செய்ததாக புகார். சார் பதிவாளர் உட்பட 5 பேர் கைது. போலி மருத்துவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுரை. திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டையில் புனித செபஸ்தியார் ஆலய திருவிழா. விடிய விடிய நடைபெற்ற கறி விருந்து. சாத்தான்குளம் அருகே சலூன் கடை உரிமையாளரை காரை ஏற்றிக் கொள்ள முயற்சி. பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த 1 மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8:00. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6வது நினைவு நாளான இன்று சென்னையில் அமைதி பேரணி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி கடந்த 2018 இதே நாளில் காலமானார். இந்நிலையில் அவரது 6வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி நடைபெறுகிறது. ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் அமைந்துள்ள கருணாநிதியின் சிலை அருகிலிருந்து புறப்படும் பேரணி கருணாநிதி நினைவிடத்தில் முடிவடைகிறது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றனர்.
இந்த பேரணியில் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்க உள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி அவரது உருவத்தை தமிழ் எழுத்துக்களால் வரைந்து 8ஆம் வகுப்பு மாணவன் அசத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அதிவீர பாண்டியட்டியைச் சேர்ந்த ஐயனாரின் மகனான சரண் சந்தேஷ் ஓவியம் கலையில் ஆர்வம் காட்டி வருகிறார். இந்நிலையில் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது முக ஓவியத்தை தமிழ் எழுத்துக்களால் வரைந்து தனது நினைவஞ்சலியை சரண் சந்தேஷ் செலுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இதேபோல புறநகர் பகுதிகளான மதுரவாயல், வானகரம், வளசரவாக்கம், ராமபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. வளசரவாக்கத்தில் பிரதான சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியது. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக இரவு நேரத்தில் இடியுடன் கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டை, ஆரம்பாக்கம், எலாவூர், மாதர்பாக்கம், ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டாரங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், குறுங்குழி, மேலவளம்பேட்டை, சித்தாமூர், மேல்மருவத்தூர், அச்சுரப்பாக்கம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் காரியாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. ஒரு சில இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் கீழே விழுந்தன. புதுக்கோட்டையில் 3வது நாளாக கனமழை பெய்தது. சமயபுரம் கோயிலுக்கு பாத யாத்திரை சென்ற மக்கள் கொட்டும் மழையில் நடந்து சென்றனர். புதுக்கோட்டையில் பெய்த மழையால் புதுக்கோட்டை கீழ 3வது வீதி அயன்குளம் பகுதிகளில் மின்கம்பங்களில் பழுதால் மின்தடை ஏற்பட்டது. இதனால் பழுதை சரி செய்யும் பணியில் இரவு நேரத்தில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதி நடுக்கடலில் காணாமல் போன மீனவர் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 1ஆம் தேதி ஒரே படகில் கடந்த 1ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 4 பேர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதி விசைப்படகு சேதமடைந்தது. இதில் மலைச்சாமி என்பவர் உயிரிழந்தார். விசைப்படகு மூழ்கியதில் காணாமல் போன ராமச்சந்திரன் என்பவரை இந்திய கடலோர காவல்படை கப்பல்கள் கடந்த 5 நாட்களாக தேடியும் அவரது உடல் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து காணாமல் போன ராமச்சந்திரனின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். மேலும் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மீனவர்கள் உள்ளிட்ட மக்களின் பிரச்சினைகளை தீர்க்காத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கண்டனம் தெரிவித்து ராமேஸ்வரத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் பி உதயகுமார் திமுக ஆட்சியில் மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறினார். இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை, மீனவருடைய பிரச்சனை, தொழிலாளருடைய பிரச்சனை, அரசு ஊழியர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, பொதுமக்கள் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, இப்படி எல்லோரும் போராடி கொண்டிருக்கிற போது அதற்கு பொறுப்பேற்கிறதற்கு முன்வராத முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய முன்வருவாரா என்பதுதான் இன்று தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை விடுதலை செய்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படை கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி கைது செய்தது.
மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி 6 மீனவர்களையும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து உத்தரவிட்டார். அதே நேரம் படகு ஓட்டுநருக்கு 4 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததுடன் ஓராண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இதனையடுத்து விடுதலை செய்யப்பட்ட 6 மீனவர்களும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சிறை தண்டனை விதிக்கப்பட்ட படகு ஓட்டுநரை மீண்டும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனா்.